அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் கோயிலை பற்றி நீங்கள் அறியாத அதிக தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அறுபடை வீடுகள் எனப்படும் முருகப்பெருமானோட சிறப்புக்குரிய கோயில்கள் தமிழகத்தில் பழனி, திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை என ஆறு ஊர்களில் அமைந்திருக்கு. இப்படி கோயில்களில் ஐந்து கோயில்கள் மலை மீது அமைந்திருக்கு. திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையை ஒட்டி அமைய பெற்ற சிறப்பை கொண்டிருக்குன்னே சொல்லலாம். படையெடுத்து செல்லும் தளபதி தனது வீரர்களுடன் தங்கும் இடம்தான் படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சூரபத்மனை வதைக்க முருகப்பெருமானிடம் அவரது தளபதி வீரபாகு மற்றும் படை வீரர்கள் தங்கியிருந்த வீடு தான் படை வீடு. அது திருச்செந்தூர்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பெருஞ்சிறப்புக்குரிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பற்றி பல ரகசியங்களையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சூரபத்திரன் என்ற அரக்கனை முருகப்பெருமான் ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று தனது வைரவேல் கொண்டு வதைத்து வெற்றி கொண்டாங்க. இது நிகழ்ந்த இடமே திருச்செந்தூர். அதனால தான் ஒவ்வொரு வருடமும் கந்த சஷ்டி விழாவன்று சூரசம்ஹாரம் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா வெகு சிறப்பாக கொண்டாட வேறொரு காரணமும் சொல்லப்பட்டிருக்கு. சில முனிவர்கள் உலக நன்மைக்காக புத்திரன் ஒருவன் வேண்டுமென்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை அன்று துவங்கி ஆறு நாட்கள் யாகத்தை நடத்தினாங்களாம். அந்த ஆறு நாட்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்து வெளியானது. அந்த ஆறும் இணைந்தவன் ஆறுமுகன் எனப்படும் முருகன் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் முருகன் திருச்செந்தூரில் ஜனித்த தினமே தான் கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சென்னையில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை ஒட்டிய கடற்கரையில் அமைந்திருக்கு. சிலப்பதிகார குறிப்புகள் படி இந்த கோயில் 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடம் முன்னர் திருசீரலை வாய் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. சூரபத்திரனை வெற்றி கொண்டதனால இந்த கோயில் கொண்ட முருகப்பெருமான் செயந்திநாதர் என்று விளைக்கப்பட்டதாகவும் அதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் என்றும் கூறப்படுகிறது. அதுபோலதான் திருச்செயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என்று சொல்லப்படுகிறது. அறுபடை வீடுகளில் மலை மீது அமர்ந்திராத கோயில் இது மட்டும்னே சொல்லலாம். திருச்செந்தூர் கோயிலில் ராஜகோபுரம் 9 அடுக்குகளை கொண்டதாகவும் 150 அடி உயரமுடையதாகவும் இருக்கு. இங்கே முருகன் இடது கையில் தாமரை மலருடன் ஜடாமுடி கொண்டு சிவயோகி போல காட்சி தருகிறாரு. முருகன் சிலைக்கு பின்னால் இடதுபுற சுவரில் போரில் வெற்றி பெற்று வந்த முருகன் பூஜை செய்ததாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்குன்னே சொல்லலாம். அதற்கு முதல்ல பூஜை செய்த பிறகே தான் முருகனுக்கு பூஜை செய்யப்படுகிறாங்க. மேலும் முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி ஒன்று இருக்கு. மூலவர் முருகரிடம் 20 புறம் உள்ள சிறு வாயில் வழியாக உள்ளே நுழைந்து சுற்றி வலம் புரிந்து வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்து வார நாட்கள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயில் காலையில் 5 மணியில இருந்து 9 மணி வரையுமே திறந்திருக்கும். திருச்செந்தூரில் முருகனுக்கு தினமும் 9 கால பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருக்கு. சிறுபருப்பு பொங்கல், கஞ்சி, தோசை, சாதம், ஊறுகாய், சர்க்கரை கலந்த பொறி, அதிரசம், தேன்குழல், வெள்ளம் கலந்த உருண்டை பலவிதமான நெய்வேத்தியங்கள் செந்தில்நாதருக்கு படைக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் மதியம் உச்சிகால பூஜை முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேல தாளத்தோடு சென்று கடற்கரை கரைக்கின்றாங்க. இந்த சடங்கே கங்கை பூஜை அப்படின்னு சொல்லப்படுது. திருமணத்திற்கு முன்பு கன்னி பெண்கள் தங்கள் முறைப்பையனுக்கு மஞ்சள் நீராற்றி மகிழ்வாங்க. கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளான தனது மனைவி தெய்வானையுடன் வருகையில் தங்கள் ஊர்ல தெய்வானையை திருமணம் செய்து கொண்டவர்களுக்கும் போரில் வெற்றி வாகை சூடி வந்த முருகனோட உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீராற்றி விளையாடுகிறாங்க. அது மட்டும் இல்லாம சூரபத்திரனை வதைத்து திரும்பிய முருகனோட சுப்பிரமணியராக 4 கரங்களுடன் சிவபூஜை செய்தபடி ஜடாமுடியுடனும் தவக்கோலத்தில் இருக்கிறாரு. சுப்பிரமணியாரின் தவம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கு பிரகாரம் கிடையாது. இவருக்கான பிரதான உற்சவர் சண்முகர் தெற்கு நோக்கி தனி
சன்னதியில் இருக்கிறார். மூலவர் கூறிய பூஜை மற்றும் மரியாதைகள் முகாருக்கே செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். திருச்செந்தூர் கோயிலையும் அனைத்து சுவாமிகளுக்கும் தீபாவளி அன்று புத்தாடை அணிவிக்கப்படுது. தனது மகள்களான தெய்வானை முருகன் மனமுடிந்திருப்பதால் மருமகனுக்கு இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாகவும் நம்பப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி என மற்ற முருகன் கோயிலில் கொண்டாடப்படுவது போல இங்கும் வெகு சிறப்பாகவே கொண்டாடப்படுது. ஆனால் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம், 7 நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இந்த விழா 12 நாட்கள் வெகு சிறப்பாகவே கொண்டாடப்படுது. முருகப்பெருமானோட 6 படை வீடுகளில் 2 படை வீடாக திருச்செந்தூர் கோவில் அமைந்திருக்கு. இந்த தலத்தில் முருகப்பெருமான் சூரபத்மன் என்னும் அசுரனை வென்ற பின் சிவபெருமான 5 லிங்க வடிவில் வைத்து வழிபட்டாராம். அலைகள் வந்து புரளும் கடற்கரையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டாங்க. அவர்களுடைய வேண்டுதலை ஏற்று சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதில் இருந்துதான் முருகப்பெருமான் தோன்றினார். பின் சிவபெருமானோட கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வேளையில் முருகப்பெருமானோட தரிசனம் வேண்டி தேவர்கள் குருவான வியாழ பகவான் இந்த தலத்தில் தவம் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்துல தங்கினார். அவர் மூலமாகவே அசுரர்களுடைய வரலாறையும் தெரிந்து கொண்டார். அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவ சூரபத்மனிடம் தூது அனுப்பினாங்க. பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்ததாகவும் சொல்லியிருக்காங்க. வியாழன் பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்துல எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டாராம். அதன்படியே முருகனும் இங்கே தங்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பின்பு வியாழன் பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்க கோயில் எழுப்பினாங்களாம். முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதனால ஜெயந்திநாதர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. பிறகு இது செந்தில்நாதர் என்று மருவியதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் 150 அடி உயரம் கொண்ட கோயிலாகவும் இருக்கு. 9 தளங்களை கொண்ட கோபுரமாகவும் அமைந்திருக்கு. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்டு பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா சிவபெருமானுக்கு பூஜை செய்யப்படுது. இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. திருச்செந்தூரில் முருகன் சன்னதி மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தருகிறாரு. பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில தான் அமைந்திருக்கு. ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால மேற்கில கோபுரம் கட்டப்பட்டதாம். முருகன் மூலஸ்தனத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசலே உயரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே அடைக்கப்பட்டே இருக்கிறது. கந்தசஷ்டி விழாவின் போது மட்டும்தான் முருகனோட திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை மன்னன் கண்டி அரசன் கனவுல திருச்செந்தூர் முருகன் தோன்றி சந்தன மரம் ஒன்றை வெட்டி கடல்ல மிதக்க விட சொன்னார். மன்னன் வெட்டி தள்ளிய மரம் திருச்செந்தூர் கரையை அடைந்தது. இந்த மரமே கொடிய மரமாக பார்க்கப்படுது. இந்த செய்தி திருச்செந்தூர் பிள்ளை தமிழ்ல இடம்பெற்றிருக்குன்னே சொல்லலாம். திருச்செந்தூர் கோயில்ல மடைப்பள்ளியில வேலை பார்த்தவர் தான் வென்றி மாலை. முருக பக்தராகவும் இவர் இருந்தாராம். ஒரு நாள் பிரசாதம் தயாரிக்காமல் தியானத்துல ஆழ்ந்தாரு. உச்சிக்கால பூஜைக்கு பிரசாதம் இல்லை என்றதும் வென்றி மாலை வெளியேற்றப்பட்டான். அவமானம் தாங்காம கடல்ல விழ போனாராம். அப்போது அவரை தடுத்து நிறுத்திய ஒரு ஆச்சாரி செவிலியூர் சாஸ்திரிகளை போய்ப்பார் என்றாரு. அப்படியே செய்தாரு வென்றி மாலை. அவனிடம் சமஸ்கிருதத்தில் உள்ள தல புராணத்தை தமிழில் உனக்கு சொல்லித்தர முருகன் கட்டளையிட்டிருக்கிறாரு என்றாங்க சாஸ்திரியார்கள். பிறகு சாஸ்திரியார்கள் சொல்ல சொல்ல செந்தூர் தல புராணத்தை மொத்தம் 899 தமிழ் பாடல்களாக புனைந்தாரு வென்றி மாலை. வென்றி மாலைக்கு கவிரையார் பட்டம் தந்தாரு சாஸ்திரியார். திருச்செந்தூரில் அவற்றை அரங்கேற்று வந்தபோது மீண்டும் விரட்டடிக்கப்பட்டவராக வென்றி மாலை எழுதிய ஏடுகளில் கடலில் வீசி எறிந்ததாக சொல்லப்படுது. ஈழ கடற்கரையில் கரை ஒதுங்கிய ஏடு ஒரு முருக பக்தரிடம் சிக்கியதாம். திருச்செந்தூர் தலபுராணத்தின் புகழ் பரவியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படியோ மூலப்பிரதி திருச்செந்தூருக்கு வந்து சேர்ந்தது. இன்றும் இந்த கோயிலில் ஏடுகள் பாதுகாக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க.
இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூரை பற்றி பல அறியப்படாத உண்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.